லைப்ரரி வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏதோ தமிழக அரசோட கலை கண்காட்சி ஃபோட்டோ மற்றும் சிற்பங்களோட எக்ஸிபிஷன் நடக்குது, நாங்கள் சரி உள்ள நுழைஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோ போடணும் அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் வந்து விருது வாங்கின சிற்பங்கள் போல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுடுமண் சிற்பம், இது வந்து சுடுமண் சிற்பம்னு போட்டிருக்காங்க. மண் சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கு. அழகாக மூக்குத்தி வர குத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. சுடுமண்லே வந்து காதுகளுடைய ஓட்டையெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. சிற்பக்கலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னாலும் அது ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா, நீங்கள் ஒருவேளை இதை பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு சிற்பமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆதி மனிதனுடைய ஒரு கலை வடிவம். எல்லா கலை வடிவமே நமக்கு நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறதா தான் இருக்குல்ல. அழகான ஒரு முருகன் அவருடைய சிலை. இதெல்லாம் வந்து இவ்வளோ திறமை இருக்கணும்ல, இவ்வளோ நல்லா கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுது.
இருக்கு திருவான்மியூர். இதுவும் களிமண் பொம்மை தான் நினைக்கிறேன். சாதாரண களிமண்ணில் கூட வந்து இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுதுன்னு காமிச்சிருக்காங்க. பெரிய விஷயம், பாராட்டுக்கள். கள்ளக்குறிச்சி செங்கோருதி வேலோன்னு ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் பிள்ளைங்க பண்ணி ஒரு விஷயம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்கிற ஒரு சிற்பமும் நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு விருது கொடுத்துருக்காங்க. பிரான்ஸில் சேவல் சண்டை, சேவல் சண்டை எவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காங்க. விருது கிடச்சிருக்கு இதுக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து இந்த சிலை, இந்த ஒரு இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. விருது கூட கிடச்சிருக்கு. மாமன்னனோட அந்த படத்தோட நாய்கள்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த சீன் மாதிரியே இருக்குது. விளையாட்டு களம், காவடி ஆட்டம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிற்பம்.
25th வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு பெயிண்டிங்ஸ். இது மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், அழகாக இருக்குது.